செம்பருத்தி நேயர்களுக்கு வணக்கம். சாதாரணமாக தூங்கிறதுக்கு தலையணை பயன்படுத்துவோம், ஆனால் நோய்களை விரட்டுறதுக்கும் தலையணைகள் பயன்படுது. அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மூலிகை தலையணை ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம முன்னோர் பயன்படுத்திட்டு வந்தது தான். அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். முதல்ல நொச்சி தலையணை பற்றி பார்ப்போம். ரொம்ப சாதாரணமாக இந்த தலையணையை செய்யலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் அதிகமாக நொச்சி இலை எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணிக்கில் வச்சு இறுக்கமாக கட்டி வழக்கமான தலையணை மாதிரி பயன்படுத்தலாம். இதை ராத்திரி நேரத்தில் தலையில் வச்சுட்டு தூங்கிட்டு வந்தால் நிம்மதியாக தூங்கலாம். நொச்சி இலையோட பச்சரிசியும் சேர்த்து வச்சுக்கலாம், இது கூடுதலாக பலன் தரும். இது இல்லாமல் நொச்சி இலையோட கொஞ்சம் வேப்பிலை, மஞ்சனத்தி இலை, துளசி, யூக்கலிப்டஸ், வேலிப்பருத்தி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இந்த இலைகளையெல்லாம் கொஞ்சம் நிழலில் காய வச்சு பயன்படுத்துனா ரொம்ப நல்லது. வழக்கமான தலையணை மாதிரியே இந்த தலையணையை பயன்படுத்தலாம். இப்படி செய்கிறதால தலைவலி, கழுத்து வலியெல்லாம் சரியாகும். முக்கியமாக சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நொச்சி தலையணை நல்ல பலம் தரும். அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியில் வாதம் வந்து அவதிப்படுறவங்க, கழுத்து நரம்பு வலி, மூக்கடைப்பால் அவதிப்படுறவங்களும் இந்த தலையணையை பயன்படுத்தினா நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த மூலிகை தலையணையை மாதக்கணக்காக வச்சு கூட பயன்படுத்தலாம். அடுத்தது மருதாணி தலையணை பற்றி பார்ப்போம். பல பேருக்கு உடம்பில் சூடு அதிகமாகி ராத்திரி தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு மருதாணி இலையை மையாக அரைச்சி கைகாலில் வைக்கலாம். அது சில பேருக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது, அதனால் இலைக்கு பதிலாக மருதாணி பூவை பயன்படுத்தலாம். அதாவது புதுசாக பறித்த மருதாணி பூவை தலையணை உரைக்கில் வச்சுட்டு தூங்கிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும். இந்த மருதாணி பூ மனநல பாதிப்புகளையும் சரி பண்ணும். அதாவது மனநல கோளாறு உள்ளவங்க தொடர்ந்து மருதாணி பூவை தலையணையில் வச்சுட்டு தூங்கிட்டு வந்தால் காலப்போக்கில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். பொதுவாக ராத்திரி தூங்கும்போது தலையணைக்கு பக்கத்தில் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டை உரித்து வச்சுட்டு தூங்கினீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதே போல் வெள்ளைப்பூண்டு தோலை தலையணைக்குள்ளே வச்சுட்டு தூங்கிட்டு வந்தாலும் கூட நல்ல தூக்கம் கிடைக்கும். அடுத்தது வேலைக்கீரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வச்சு கூட தலையணை செய்யலாம். வேலைப்பூ செடியில் வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கும். இந்த செடியை வேரோடு எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு எடுத்துடணும். அதுக்கு பிறகு அந்த சக்கையை தலையணை உரைக்குள்ளேயோ அல்லது அதுக்கு மேலே துணியை வச்சு தைச்சும் பயன்படுத்தலாம். இது தலையில் சேர்ந்துருக்க தண்ணியை அப்படியே வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் ஒத்த தலைவலி உள்ளவங்க இந்த தலையணையை பயன்படுத்திட்டு வந்தால் தலைவலியில் சரியாயிரும். இது தவிர அரச இலை, ஆலை இலை, அத்தி இலை, நொச்சி இலை, வேப்பிலை, மா இலை, யூக்கலிப்டஸ் இலைன்ட்டு எல்லா இலைகளையும் நிழலில் காய வச்சும் ஒரு தலையணை செய்யலாம். இந்த தலையணையை எல்லோருமே பயன்படுத்தலாம். முக்கியமாக குழந்தை பெத்த பொண்ணுங்க இந்த தலையணையை பயன்படுத்திட்டு வந்தால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆனால் குழந்தைய தலையணையில் வச்சு படுக்க வைக்க வேண்டாம், தாய் மட்டும் பயன்படுத்தினா நல்லது. அடுத்தது டிபி, எய்ட்ஸ் மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களும் கூட இந்த தலையணையை பயன்படுத்தலாம். வேலைக்கீரை, அதாவது நல்ல வேலைக்கீரை கிடைக்கலன்னா நாய் வேலைக்கீரையை கூட பயன்படுத்தலாம். அடுத்தது வெங்காய தலையணை, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. அதாவது வெங்காயத்தோலில் செய்கிற தலையணை, சின்ன வெங்காயத்தோட காஞ்ச சருக சேகரித்து ஒரு சின்னதாக ஒரு தலையணைக்குள்ளே வச்சு பயன்படுத்தலாம். இதை சேரில் வச்சு அதுக்கு மேலே உட்காந்துட்டு வந்தால் சூடு குறையும். முக்கியமாக மூளை உள்ளவங்களுக்கு இந்த தலையணை ரொம்ப பயன்படும். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா மூளத்தோட வீரியம் குறைஞ்சிரும். முக்கியமாக மணிக்கணக்கில் சேரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப தூரம் கார், லாரி, பஸ் ஓட்டிகிட்டு போகிறவங்களும் இந்த வெங்காய தலையணையை பயன்படுத்தலாம், நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள தலையணைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எளிமையான இந்த மருத்துவ தகவல் உங்களுக்கு வரணும்னா முதல்ல எங்கள் செம்பருத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.